ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யாஸ் குக்கிங் வந்து நித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஹால். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஷ்னரி ஹாலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஷீட்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் எந்த கடையில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 18th மெயின் ரோடில் வந்து 2nd அவென்யூவில் புதுசாக சந்தோஷ் கடைக்கு பக்கத்துலேயே வந்து பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே எல்லா கிராஃப்ட்ஸ் டை ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் வந்து கிளிட்டர் ஷீட் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இது வந்து நான் வந்து ரெட், எல்லோ அண்ட் ஷேடி பிங்க், அது ஒரு மாதிரி ஷேடியாக இருக்கும். அது மூணு ஷீட் தான் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 12 ருபீஸ் தான், ரீசனபிளாக இருந்தது. ஸோ அதனால் 3 வாங்கினேன் எனக்கு தேவைப்பட்ட அளவு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கலர் ஷீட்ஸ். இந்த கலர் ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா 85 ருபீஸ். இதில் வந்து எத்தனை ஷீட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. A4 ஷீட் அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே யூசேஜ் ஆகும். ஸோ அதனால் நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கலர் ஷீட்டில் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோர்ஸ் பேக் டு சப்ளைஸ் சந்தோஷ் கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும்னு இல்லை, இன்னும் நிறைய 100 ஷீட்ஸு அப்புறமா 200 ஷீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெள்ளை அளவாக தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த கேன்வஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கேன்வஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கடையே சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். இதை விடையும் சின்ன சைஸ் இருக்குது, அது ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் அது எனக்கு வந்து யூசேஜ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 57 ருபீஸ். ஸோ கேன்வஸ் போர்டு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா பெயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட எங்கே வச்சுக்கணுமோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டிஐஒய் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூகன். இது வந்து நான் ரொம்பவே சீப்பாக இருக்கிற விலையில தான் பார்த்து வாங்கியிருக்கேன். அதாவது இந்த ரேட் பார்த்திங்கன்னா 168 ருபீஸ். ஸோ ஏன் நான் இவ்வளோ சீப்பாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போயாவது ஒரு முறை யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு யூசேஜும் ஆகும், எப்போயாவது ஒரு முறை யூஸ் பண்ணாலும். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப சீப்பான வேலையில் சீக்கிரமாக வந்து அது கெட்டு போச்சுன்னா கூட ஓகேன்னு தூக்கி போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயர் கொடுத்துருப்பாங்க, ப்ளக் பாயிண்ட்டு, ப்ளக்கு, ப்ளஸ் 2 ஷார்ட்டான க்ளூகன்ஸ். ஸோ நான் வந்து இதோடு சேர்த்து க்ளூ கன்ஸ் 5 ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கேன். பெருசாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ரேட் 8 ருபீஸ். நான் வந்து 5 வாங்கியிருக்கேன், மொத்தம் சேர்த்து 40 ரூபாய் ஆச்சு. ஸோ நம்ம நித்யாஸ் குக்கிங் சேனலை நித்யாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸாக ஆக்கிட்ட நான் வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட்ஸ், குக்கிங் எல்லாமே வரும். டிஐஒய் நிறைய குக்கிங்ஸ் போடுவேன், கிராஃப்ட்ஸ் போடுவேன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் போடுவேன். ஸோ அதனால் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன நான் வாங்கிக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ். பெயிண்ட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து இதோட இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ யூஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பெருசாக ப்ரஷ் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பெயிண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய பெயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், அக்ரிலிக் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இன்னும் அந்த ஸ்டேஜ்க்கு போகல. நான் வந்து சாதாரணமாக எனக்கு அந்த கிளிட்டர் கலர்ஸில் வந்து வேணுன்றனால அந்த கலர்ஸில் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஒன்று வந்து கோல்டன் கலர், இன்னொன்று வந்து கிரே, இன்னொன்று வந்து டார்க் ப்ளூ, இன்னொன்று பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ இது 4 மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ தென் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பென்டல் ப்ளூ பென். இதோடைய பெயர் பார்த்திங்கன்னா பென்டல் ப்ளூ பென். இது நீங்கள் வந்து எழுதுறதுக்கு வந்து நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் நான் வந்து இதை வந்து 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் ஃபோர்த்து இல்லை ஃபிஃப்த்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக, விலை வந்து பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் ஒன்று. இந்த மூணு லீஃபுலுமே வந்து காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதே சந்தோஷ் பேக் டு ஸ்கூல் சப்ளைஸில் போய் கேட்டிங்கன்னா அந்த 1 ருபீக்கு மூணுத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணலான்னு சொன்னாங்க கடையில். ஸோ அதனால் வாங்கினேன். நான் வந்து சாதா கடையில், ஒரு ஸ்டேஷ்னரி கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா மொத்தமே 30 ருபீஸ், ரீஃபில்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து எனக்கு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸ் அப்போ நோட் எழுதுது, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூசேஜாக இருந்தது. பிளாக் பென் நான் ஏன் வந்து வாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக் பென் வந்து கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி 2 வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் ப்ளூ பென் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் டேப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து சிக்ஸ் டேப்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நாளாக க்யூட் டிசைன்ஸில் வந்து வாங்கணும்னு ஆசை. நான் வந்து வச்சுருக்கிறது வெறும் அந்த கிளிட்டர் டிசைன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸோ 80 ருபீஸோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஒயிட்னர் ஏன் வாங்கியிருக்கேன்னா, ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன், பட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வீட்டில் இருக்கனால அப்பப்போ நான் வந்து கிராஃப்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ் அப்புறம் கலர்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ஸ்கை டிசைன்ஸ்க்காக மேலே வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக இந்த இதை வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா 24 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ட்ராயிங்க்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம A4 ஷீட்டு வச்சு வரையும் போதெல்லாம் ஓரம்லாம் ஒட்டிட்டு வரையுமில்ல, அப்போ நீங்கள் வந்து பார்டர் லைன்ஸில் வந்து போட தேவையில்லை. ஓரெல்லாம் ஒட்டிட்டு நீங்கள் என்ன மேலே கலர் அடித்தாலும் உங்களுக்கு வந்து பேப்பரில் படாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் அந்த பேப்பர் டேப்புடைய விலை பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ராயிங் டேப்புடைய பேரும் தெரியல, விலையும் தெரியல. நான் இதை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இந்த ஒயிட் நோடோட விலை பார்த்திங்கன்னா 24 ருபீஸ், லக்ஸர் ப்ராண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பெயிண்ட்டு அந்த பெயிண்ட் கலர்ஸுடைய விலையெல்லாம் சொல்கிறேன். அந்த மூணு லாஸ்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 19 ருபீஸ், ஃபஸ்ட்டு மட்டும் வந்து 24 ருபீஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஷ்னரி ஹாலோடைய வீடியோ வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நித்யாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்டாக மாற்றிட்டேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாமல் விட்றாதீங்க. ஸோ இது வந்து எனக்கு இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கடை நான் முன்ன போகும்போதில் கட்டிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸுக்கு பக்கத்துலேருந்து குட்டியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய எல்லாமே இருக்குது. பெயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கேன்வஸ் ப்ளஸ் அந்த ஸ்டாண்டும் விற்குது. நிறைய ப்ரெஷஸ், நிறைய டிஐஒய் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ நன்றி அண்ட் வணக்கம்.